வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது விஜயகாந்த் அவர்களின் அற்புதமான விஷயங்களை தான். விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரிந்த விஷயங்களும் தெரியாத விஷயங்களும் நாம் தெரிந்து கொள்ளலாம். திண்டுக்கல் லியோன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். செந்தூர பாண்டி என்ற படம், இந்த படத்தின் 100வது வெற்றி விழா, அப்போது திண்டுக்கல்லில் பட்டிமன்ற விழா திண்டுக்கல் லியோன் சந்திரசேகரால் நடத்தப்பட்டது. அந்த விழாவில் அற்புதமாக கலந்து கொண்ட சந்திரசேகர் அவர்களும் திண்டுக்கல் லியோன் அவர்களும் இந்த செந்தூர பாண்டி என்ற படத்தில் காதலுக்கு விஜயும் வீரத்திற்கு விஜயகாந்தும் தான் இந்த படம் செந்தூர பாண்டி என்று பெயர் வைக்கப்பட்டது. இதில் என்ன என்றால், இதில் நம்ம என்ன பதில் சொல்லணும் சந்திரசேகர சார்கிட்ட கேட்டபோது, இதுக்கு நீங்கள் தீர்ப்பு நீங்கள் தான் சார் சொல்லணும்னு லியோன் கேட்குறாரு. கேட்ட உடனே சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து காதலுன்னு சொன்னாலும் என் பையன் கோவச்சுக்கிடுவான், இதில் வீரம்னு சொன்னாலும் என் பையன் வந்து கோவச்சுக்கிடுவாப்புல, என் பையன் இப்போ தான் வளர்ந்து வர பையன், அதனால அவருக்கு வந்து அந்த படம் அவருக்கு தான் முதல் படம், அந்த படத்தில் வெற்றி அடையணும், நல்ல வழியாக வரணும், அப்போம்போது விஜயகாந்தும் கோவச்சுக்கிடுவார். வீரம் என்றாலே விஜயகாந்த் தான், காதல் என்றாலே என் பையனை தான் நான் சொல்ல முடியும். இதில் என்ன நான் தீர்ப்பு எப்படி கூறலாம் என்று கேட்ட உடனே, காதலுக்கு விஜயும் வீரத்திற்கு விஜயகாந்த் தான் சொல்ல முடியும். இதில் என்னென்னா, தமிழ்நாட்டின் நமது இரண்டு கண்கள் காதலும் வீரமும் விவேகமும் நம் தமிழ் மக்களின் அடையாளம் என்று அற்புதமாக தீர்ப்பு சொன்னார். அந்த படத்தையோட பெயர் வைக்கப்பட்டது அதுதான், காதலும் சொன்னாலும் வீரம் சொன்னாலும் இரண்டும் சேர்ந்து வர்றது தான் அற்புதமாக இருக்கும் என்று செந்தூர பாண்டி என்று இந்த படத்திற்கு பெயர் டைட்டில் வைக்கப்பட்டது. அதனால தான் அந்த படம் அற்புதமான படமாக இருந்தது. அந்த படத்தை எடுக்கும்போது சரி, விஜயகாந்த் அவர்கள் எனக்கு நட்புக்காக நடித்து கொடுத்த படம், மற்றவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சம்பளம் வாங்காமல் எனக்கு நடித்து கொடுத்தார் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள் தான் என்று அற்புதமாக அந்த பட்டிமன்றத்தில் திண்டுக்கல் லியோனும் சந்திரசேகரனும் நடத்தப்பட்டது. அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தான் விஜயகாந்த் நடித்து கொடுத்தார் என்று நட்புக்காக நடித்தப்பட்டது.